वेलकम टू अभी क्राफ्ट विद टिप्स हाय फ्रेंड्स एंड कुटीज இன்னைக்கு انا வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் பார்க்கற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா இளநரைய போக்குறதுக்கு எப்படி ஒரு ஈஸியான மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல தேங்காய் தொட்டியை கருக்கி சார்கோல் பவுடர் எடுத்து அதை எப்படி ஹேர் ஆயில் அப்புறம் ஹேர் டை எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு பாத்துறோம் அது எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாத்துக்கங்க அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா அந்த மாதிரி நம்ம மெனக்கட்டு வீட்ல எந்த வேலையும் செய்ய தேவையில்ல நாம அந்த பொடி மட்டும் வாங்கி யூஸ் பண்ணா மட்டும் போதும் அது என்ன பொடி அப்படினா அவரி இலை அப்படி சொல்லுவாங்க அவரி இலை அப்படிங்கறது வந்து நம்மளோட முடியை வந்து கருப்பாக்க கூடிய தன்மை வந்து அதுல அதிகமா இருக்கு இது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அதிகமா கிடைக்கும் தெரிஞ்சவங்க வந்து நீங்க இந்த அவரி இலையை பொரிச்சு அத பவுடர் ஆக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தெரியாதவங்க வந்து நாட்டு மருந்து கடையில அவரி இலை பொடி அப்படி கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த அவரி இலை பொடி வாங்கிங்க அதே மாதிரி மருதாணி வாங்கிங்க மருதாணி பொடி மருதாணி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வீட்லயே கிடைக்குது அப்படினா அத நம்ம இங்க பொரிச்சு நெல்லல்ல காய வைக்கணும் வெயில காய வச்சிருங்க காய வச்சிராதீங்க நெல்லல்ல காய வச்சிட்டு அத பவுடர் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லேனா நீங்க நாட்டு மருந்து கடையிலேயும் மருதாணி இலை பொடி வாங்கிக்கலாம் இப்படி மருதாணி இலை பொடியும் வாங்கிங்க அதுக்கு அப்புறம் வந்து கருஞ்சீரகம் வாங்கணும் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது கருஞ்சீரகமும் அதே மாதிரி உடல்ல இருக்கிற நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு கருஞ்சீரகத்துக்கு அதனால கருஞ்சீரகத்தையும் நாட்டு மருந்து கடையில வாங்கிங்க பொடியா இருந்தா பொடியா வாங்கிங்க இல்லனா கருஞ்சீரகமா வாங்கி நீங்களே பவுடர் பண்ணி கூட வச்சுக்கங்க பவுடர் பண்ணி மூணுமே பவுடர் பண்ணி வச்சுக்கணும் மூணுமே பவுடர் பண்ணி வச்சிட்டு மருதாணி இலை பொடி வந்து ஒரு ஸ்பூன் அவரி இலை பொடி வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கு அப்புறம் வந்து கருஞ்சீரக பொடி வந்து ஒரு ஸ்பூன் இந்த மூணையும் போட்டு தேங்காய் எண்ணெயில நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு நேரம் கழிச்சு குளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளநரை வந்து டக்குனவே கியூர் ஆயிரும் டக்குனு கியூர் ஆயிரும் இந்த மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू